கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது கோவை செய்தியாளர் நேசராஜ் தரும் கூடுதல் தகவலை கேட்கலாம். வணக்கம் நேசராஜ். திமுக அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்களிடையே மோதல் ஏற்பட காரணம் என்ன? தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? கோவை மாநகராட்சியில் இன்று சாதாரண மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர் 49வது வார்டு மீனாகுமார் மீனா லோகு அவர் வந்து இந்த சிறுவாணி அணையில் கேரள அரசு அதிகாரிகள் அந்த குழாயை அடைத்து செயல்படுவதை எந்த தீர்மானமும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள நிலையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவை காவலர்களுடன் அவர்களை வெளியே அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து திமுக மாமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரத நிலையில் ஏற்பட்டுள்ளனர். இவர்களை பார்ப்பதற்காக மு ராமநாதன் திமுக உயர்நிலை திட்ட உறுப்பினர் அவர் வந்து இந்த பார்வையை பார்வையிட்டார். அதுல குறிப்பாக அதிமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இந்த உண்ணாவிரத நிலையில் இருந்த மீனா லோகு அவர்களை நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தால் நாங்கள் கைது செய்யப் போகிறோம் என தெரிவித்துள்ள போலீசார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த உண்ணாவிரத நிலையில் இருந்து மாறி அமைதியாக சென்று விட்டனர்.